கோப்பியம் உண்மையும் பின்னணியும். சமுதாயத்தில் வந்து நோய் மாறி அதிகரித்திருக்கக்கூடிய ரவுடிகளால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்ககிட்ட எல்லாம் மாமூல் கேட்டு கொடுக்க மறுக்கிறவங்களை கொலை செய்யக்கூடிய சம்பவங்களும் தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் தற்போது பலியாகி இருக்கிறது வண்டலூரை சேர்ந்த ஒரு மருந்து கடை உரிமையாளர் ஒருத்தர். அவர் மாமூல் கொடுக்க மறுத்ததுனால ரவுடிகள் அவரை ரொம்ப கொடூரமாக வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இன்றைக்கு தெருவுக்கு ஒருவன் என எங்கு பார்த்தாலும் ரவுடிகள் முளைத்திருக்கும் சூழ்நிலையில் என்கவுண்டர்கள் மூலம் போலீசாரும் அவர்களை களையெடுத்து வந்தாலும் கூட, குறிப்பாக சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மட்டும் மாமூல் கேட்டு மிரட்டுவதும், கொடுக்காதவர்களை போலீசாரின் கண்முன்னேயே கொடூரமாக கொலை செய்து வியாபாரிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில்தான் கடந்த வாரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த ஓட்டேரியில் மருந்து கடை நடத்தி வந்த வினோத்குமார் தன்னுடைய கடையை மூடிவிட்டு அருகில் இருக்கும் கடைக்கு சென்று உணவு வாங்கியுள்ளார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் திடீரென அரிவாளை எடுத்து வினோத்குமாரை தலையில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். அதில் பலத்த காயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். இது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை அடுத்து தகவல் அறிந்து வந்த ஓட்டேரி போலீசார் சடலத்தை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நடந்த சம்பவம் குறித்து நடத்திய விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரியாமல் இருந்த நிலையில் வியாபாரிகள் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக கொலையாளிகளை கைது செய்ய கோரியும், புகாரளித்த நபருக்கு ரவுடிகளிடமிருந்து பாதுகாப்பு தரவில்லை என வியாபாரிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் நடந்த கொலை சம்பவம் குறித்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது, கொலையில் ஈடுபட்ட நபர்கள் ஓட்டேரியை சேர்ந்த ரவுடி சிலம்புவின் கூட்டாளிகள் என தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களின் செல்போன் சிக்னல் மூலம் போலீசார் தேடிய போது அவர்கள் தாம்பரம் பகுதியில் ஒரு பாழடைந்த கட்டடத்தின் மொட்டை மாடியில் பதுங்கியிருப்பதை அறிந்து அவர்களை பிடிக்க முயன்றனர். ஆனால் போலீசாரை கண்டதும் அவர்கள் மூவரும் மாடியில் இருந்து குதித்து தப்பி ஓட முயன்றுள்ளனர். இதனால் அவர்களுக்கு கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அங்கேயே கிடந்தனர். இதனையடுத்து அவர்களை மீட்ட போலீசார் அவர்கள் மூவரையும் கைது செய்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மாவு கட்டு போட்டு சிகிச்சை அளித்தனர். தமிழ்நாடு வணிக சங்கம் பேரமைப்பும் தமிழ்நாடு மருந்து வணிக சங்கமும் மறைந்த வினோத்குமார் அவர்களுடைய கடுமையான கண்டனத்துக்குரிய படுகொலை கண்டித்து மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முதற்கட்டமாக தொடங்கியிருக்கிறோம். இந்த வினோத்குமாருடைய மறைவு தமிழகத்தில் லட்சம் லட்சம் மனிதர்களுடைய உள்ளத்திலே தீப்பிழம்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. இதை அழைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சந்தித்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகளும் தமிழ்நாடு வணிக மருந்து வணிக சங்க நிர்வாகிகளும் சந்திக்க இருக்கிறோம். எங்களுடைய முதற்கட்ட கோரிக்கை என்பது வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில வணிகர்களுக்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று மடிந்து போன இறந்து போன வினோத்குமாருடைய குடும்பத்திற்கு அரசு வேலை வாய்ப்பை தரப்பட வேண்டும். அதே போன்று தமிழகம் தழுவிய காவல்துறை அதிகாரிகளின் உளவுத்துறை கையில் இருக்கிறது. அதை கையில் வைத்துக் கொண்டு காவல்துறையினுடைய கருப்பு ஆடுகளை அடையாளம் கண்டு அவர்களை ஒட்டுமொத்தமாக பணி நீக்கம் செய்வதோடு மட்டுமல்ல, அவர்கள் பின்வருங்காலத்தில் ஓய்வூதியம் முதல் அரசு எந்த சலுகையும் இழப்பையும் செய்ய மாட்டோம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சந்தித்து முறையிடுகின்ற பொழுது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து காவல் நிலையத்திலும் தமிழ்நாடு மருந்து வணிக சங்க நிர்வாகிகளும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகளும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வணிகர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற உறுதியை ஏற்று நேரடியாக சென்று புகார் தர இருக்கிறார்கள். ஆகவே தமிழகம் தழுவிய அளவில் இந்த வினோத்குமார் மறைவு என்பது இதோடு நின்றுவிட வேண்டும்.
இதன் பின் தொடரக்கூடாது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன். வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவத்தில் கொலையான வினோத்குமாருக்கு முன்னாடியே ரவுடி சிலம்பரசன் மாமூல் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதற்காக வினோத்குமாரும் பலரையும் சந்தித்து ரவுடி சிலம்பரசனின் தொல்லையிலிருந்து விலகி இருந்த நிலைமையில் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதன் பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஓட்டேரியை சேர்ந்த ரவுடி சிலம்புவின் உறவினர் சூர்யா, திருவேற்காடு பகுதியை சேர்ந்த மணிகண்டன், புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த சரத் என தெரிய வந்தது. மேலும் சில மாதங்களுக்கு முன்பு ரவுடி சிலம்பரசன் வினோத்குமாரிடம் மாமூல் கேட்டு மிரட்டும் ஆடியோ வெளியானதால் தங்களை யாரும் மதிக்கவில்லை என்பதால் வியாபாரிகளிடையே பயத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். காசா? காசு இல்லைண்ணே என்கிட்ட. நான் காசு இருந்தால் தரேன்னு சொன்னேன், காசு இல்லைன்னு சொன்னேன் உங்ககிட்ட. அப்படியா? சுத்தமாக கிடையாதுண்ணே என்கிட்ட. அப்புறம் நீங்கள் காசு கொடுங்க காசு கொடுங்க, நான் எங்கே போய் காசு கொடுக்க சொல்லுங்கள். நான் சுத்தமாக இல்லை என்கிட்ட. சரி ரைட்டு, நீ கடையை பாரு. இல்லை இல்லை, கடையை பார்க்கறதுக்கு இல்லைண்ணா. நீங்கள் திரும்ப திரும்ப காசு காசு காசுன்னா நான் எங்கே போவேன் சொல்லுங்கள். நானே ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்பை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆ ஆ இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதே நேரத்தில் இந்த கொலை வழக்கில் இன்னும் சிலருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்திருப்பதோடு பல வழக்குகள் நிலுவையில் இருக்கும் ரவுடி சிலம்பரசன் மீது தற்போது கொலையான வினோத்குமாரை மாமூல் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததின் காரணமாக குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்திருக்கும் நிலையில் இந்த கொலையை சிறையில் இருந்தபடியே அரங்கேற்றியிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் கூறும் நிலையில் இந்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் பெரும் அச்சுறுத்தலையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. வியாபாரிகளுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஓட்டேரியில் ஒரு மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு ரெவடிஸ் ஒரு சம்பவம் பண்ணிடுறாங்க. இது வந்து பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப அச்சத்தை உண்டாக்குது. வியாபாரிக்கு வந்து ஒரு சரியான ஒரு தொடர்ந்து வீட்டிலேருந்து வந்து கடையை தொடர்ந்து யாரை மட்டும் நிம்மதியாக வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அச்சத்தோடு தான் வர்றாங்க, அச்சத்தோடு தான் வீட்டுக்கு போகிறாங்க. இது எதனால் ஏன் இப்படி ஆகுது, ஏன் இப்படி அரசாங்கம் நல்ல அரசாங்கம்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரெவடிஸுகள் கட்டா பஞ்சாயத்துன்றது இந்த நில உபகரிப்பு இதனால் பல கொலை கொள்ளைகள் கற்பழிப்புகள் இதெல்லாம் வந்து அதிகப்படியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து வியாபாரிகள் வந்து பலிகடாகிறாங்க. அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் தேவைப்பட்டால் இந்த மாதிரி வியாபாரிகள் எல்லாம் இந்த மாதிரி ரெவடிஸுகள் வந்து சமீப நாட்களில் மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் 10க்கும் மேற்பட்ட ரவுடிகளை போலீசார் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தும் கூட அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் இந்த சமுதாயத்துக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விஷச்செடிகளான ரவுடிகளை கூண்டோடு ஒழிக்கிறதுக்கு போலீசாரும் அரசாங்கமும் ஏதாவது ஒரு சிறப்பு நடவடிக்கை எடுத்து கலக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் வியாபாரிகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் பலருடைய வேண்டுகோளாக இருக்குது.
மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்.